அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் திரும்ப திரும்ப மாமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு குந்தளம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக உறுப்பினர்கள் 14 பேரும் வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்ற வேண்டும். திரும்ப வாய்ப்பு கொடுத்து நீங்க சரியா நடந்துக்கிறார் சார். இன்றைக்கு மாநகராட்சியோட இயல்பு கூட்டம் நடந்தது. அந்த இயல்பு கூட்டத்தில் நாங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டோம். திராவிட முன்னேற்ற சார்பு 14 பேருமே கலந்துக்கிட்டோம். கலந்ததில் வந்து என்ன அப்படின்னா, குடிநீர் பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆத்தூர் டேமில் தண்ணி வந்துருச்சு, தண்ணி கொடுப்போம்னு 4.5 காலம் இது வரைக்கும் தண்ணி வந்து சொன்ன மாதிரி வாரணும்னு கொடுக்கல. அதை பற்றி பேசணும், அதுக்கும் அவர் சிவசாய்க்கலை. ஏலத்தில் வந்து பல கோடி ரூபாய் அந்த முறைகேடு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி தான் எங்களை இன்றைக்கி வந்து வெளியெடுப்பு அவங்களே வெளியெடுத்துன்ற மூடில் இன்றைக்கி வந்து இந்த மாநகராட்சி மேயர் வந்து திட்டமிட்டு தான் எங்களை வந்து எந்த மக்கள் பிரச்சனை பேசினாலும் சரி அஜந்தாவில் இருக்க பேசினோம்னா உங்கள் வாடை பற்றி பேசுங்கன்றாரு. அப்போ அது சொன்ன அவர் பேசினார். என்ன பேசினார்? அப்படி அவர் அளந்தா அது அளந்தான் தூர் வாரணும், ஆத்தூர் டேம் தூர் வாரணும், நீ தண்ணி மறுகால் போகுது அப்படின்னாரு. அதை நான் குறுக்கிட்டு கேட்டோம், மறுகால் இன்றைக்கி மட்டும் போகலைங்க, 5வது முறை மறுகால் போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு என்ன சொன்னீங்க, வாரம் 2 முறை தண்ணி தருன்னு சொன்னீங்க. 4.5 ஆச்சு, 20 நாளைக்கு தண்ணி தர்றீங்க. அதை கண்டிச்சு கேட்டதுக்கு கண்டித்து முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணோம். உடனே ஆளை வச்சு தூக்கி வெளியே நடப்பு செஞ்சாங்க. மக்கள் பிரச்சனை மழைக்கால கொடுத்துறவுல எல்லா வார்டுகளும் பண்டு ஒதுக்குனாங்க. ஆனா எங்க 14 வார்டு திமுக வார்டுல மட்டும் சுத்தம் புறக்கணிச்சாங்க, ஒரு வார்டு கூட தரல. அப்ப எங்க வார்டுல மட்டும் மழை பெய்யலையா அப்படின்னு கேட்டா நாங்க சொல்றோம், நீங்க கேட்கணும் இல்லையா, உங்களை கூட்டத்தை விட்டு சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு தர்பாரா சொல்றாரு. வன்முறை துண்டு கேட்கிறாரு. மக்கள் பிரச்சனை கேட்டோம்னா எங்களை வன்முறை துண்டு கேட்கிறாரு. அப்படி இப்படி சொல்லி இந்த மேயர் வந்து எங்களை வந்து வன்முறை தூண்டுவதற்கு எங்களை பார்த்தாரு. நாங்கள் வன்முறை தூண்டவில்லை, நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆட்களை வைத்து சேரோட கவுத்து எங்களை தூக்கி கொண்டு வெளியே விட்டாங்க. இதுதான் உண்மை. இப்படியே பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இந்த பிரச்சனைனா கண்டிப்பாக தொடர்ந்து திராவிட முட்டைகள் சார்பாக நகரம் பூரா மக்களை சேர்த்து அனைத்து மக்களையும் சேர்த்து இந்த மாநகராட்சி முற்றுகை போட்டம் விரைவில் நடத்துவோம்.